ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எல்லாருக்குமே வந்து முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், எனக்கு அடர்த்தியான முடி வேணுங்க, முடி கொட்டி போன இடத்துலலாம் திரும்ப முடி வளருமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருக்கும், நிறைய ஆசையும். சில பேர் முடியை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஆசை உரிய சின்ன குழந்தைகளில் முதற்கொண்டு எனக்கும் வந்து இவ்வளோ ஹேர் வரணும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு சொல்ல கேட்டிருப்போம். அதே சமயம் நம்மளும் வந்து இந்த ஹேரில் வந்துட்டு இவங்க என்னதான் அப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து கேரளா பெண்களுக்கு மட்டும் இவ்வளோ வந்து முடி அடர்த்தியாக இருக்குது, ஏன் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேரளா சைடு இருக்கிறவங்க அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையான மெத்தடில் தான் வந்து அவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மூலிகை தண்ணி அதெல்லாமே வந்துட்டு அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே அந்த வாட்டரே வந்து அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் தான் வந்து குளிப்பாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கும்போது மலை பிரதேசங்கள் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது நிறைய மூலிகையிலேருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்துட்டு அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மள மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்துட்டு இயற்கையான நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் ஹேர் பேக் சொல்யூஷன் தான் வந்து சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸோ ஹோம்மேடா நம்ம வந்துட்டு ஹேர் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹேர் ரீக்ரோத்துக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சிருங்க, காலையில நல்லா சோக் ஆயிடும். ஸோ அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், அதை அப்படி வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சாலை ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 to 4 times வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பல்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து செம்பருத்தி பூங்க, அந்த செம்பருத்தி பூ வந்துட்டு ஒரு 4 எண்ணம் பறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கணும், தயிர் வந்து ஒரு ஒரு 2 ஸ்பூன் வந்து போதும். அதுக்கப்புறம் வேப்பிலை நீம் லீவ்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்ட் செம்பருத்தி பூ சொன்னோம் இல்லையா, செம்பருத்தி இலை கிடைச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஏதோ வேப்பிலை அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கிறனால அந்த இலைகள்லாம் வந்து இருக்கும் எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் ஒரு 30 minutes 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும். ஸோ கொஞ்சம் டிலேடாக நடக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், சரிங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன், 30 minutes 1 hour வரைக்கும் நீங்கள் அப்படி வந்து உங்கள் ஹேரை வந்துட்டு விட்டுறலாம், ஹேரில் விட்டுறலாம். ஸோ நல்லா ட்ரை ஆனது உடனே நீங்கள் உங்களோட ஆஸ் யூஷுவல் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களா, மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணியோ இல்லைனா வந்து ஷியர்காய் யூஸ் பண்ணியோ உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வாரத்தில் 2 தடவை வந்து பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க, இதை வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்தாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை கெட்ச உடனே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த ஹேர் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து இயற்கையான நம்ம கிடைக்கக்கூடிய பொருள் தான் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஒரு 1 week வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இல்லை 3 days once கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் 1 weekில், ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் கிளிக் பண்ண முடியாது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துருக்கும், நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், எகைன் உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச், பை பை, டேக் கேர்.